தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை தற்போது காண்போம். இந்தியா முழுமைக்கும் இந்த தினம் நடத்தப்பட்டாலும் தமிழகத்தை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப கடந்த காலங்களில் தமிழகத்தில் டெங்குவினால் ஏற்பட்ட பாதிப்புகளை மனதில் கொண்டு இதற்கான தீவிர முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், அதேபோல் பெரிய அளவிலான விழிப்புணர்வினை மக்களிடையே பரப்பிட வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த துறையின் சார்பில் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுடைய முன்னிலையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் துறையின் செயலாளர் அவர்களும் திருவிக்கா நகர் தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் இந்த துறையின் உயர் அலுவலர்கள் பலரும் பங்கேற்று இந்த நிகழ்ச்சி இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த டெங்கு வைரஸ் பரவல் என்பது கடந்த 2012, 2015, 2017 ஆகிய ஆண்டுகளில் தமிழகத்தில் அதிகமாக இருந்து அதிகமான அளவில் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. 2017 டெங்கு பாதிப்பினால் ஒரே ஆண்டில் இந்தியாவிலேயே தமிழகத்தில் அதிகமான இறப்புகள் என்கின்ற வகையில் 65 பேர் மரணமடைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த அரசு புதிதாக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த துறையின் சார்பில் அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டும் ஒவ்வொரு குடியிருப்பிலும் தாங்கள் வசிக்கிற பகுதிகளில் இருக்கிற அந்த நீர் கலன்கள், தேங்காய் ஓடு, உடைந்த பானைகள், பிளாஸ்டிக் பைகள், குறிப்பாக வாழை மரத்தில் இருக்கிற அந்த இலைகள் உட்பட எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே எல்லாம் நன்னீர் தேங்கும். அந்த தேங்குகிற நன்னீரில் ஏடிஸ் என்கின்ற கொசுக்கள் உருவாகி இது பகலிலேயே கடிக்கும் தன்மையுடைய கொசுக்கள். இந்த கசுக்களின் மூலம்தான் இன்றைக்கு இந்த டெங்கு வைரஸ் என்பது பரவுகிறது. டெங்குவினால் பாதிக்கப்பட்ட ஒருவரை கடித்த கொசு பலரை கடிக்கும்போது அது பலருக்கும் அந்த டெங்கு காய்ச்சலை உண்டாக்கி விடுகிறது.